Hi guys, welcome to GenX family. நம்ம சேனலை subscribe பண்ணாம மறந்துட்டீங்கன்னா subscribe பண்ணிருங்க. First time இதான் என்னோட first vlog. அதனால நிறைய தப்புகள் இருக்கும். GoPro first time handle பண்றேன். அதனால angle, audio அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. அதனால இனிமே தான் போகோ இம்ப்ரூவ் பண்ணனும். பார்த்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இனிமே இந்த சேனல்ல மோட்டோ vlogs எல்லாமே கண்டிப்பா வரும். மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க ஆக்சுவலா தனுஷ்கோடி போலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஒருத்தன் வந்து ஒரு மெசேஜ் போட்டான் அந்த மாதிரி பிளாக்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பல டிஸ்கஷன் போயிட்டு நந்தி ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்துட்டு இந்த மாதிரி உள்ள விட மாட்டாங்கடா, டெஸ்ட் வேணும்டா அப்படி இப்படின்னு சொன்னான். அதையும் சரி காலையிலலாம் வந்துருங்க 4:30 ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறமேட்டு பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஊட்டி கிளம்பணும். அந்த வீடியோவை பாருங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. 9.5 liters டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. அதான்டா அவன் யார் பிடிக்கணும்னா அதான் லேட் ஆயிடுச்சு. அதுவும் அப்படி தானே. இவன் அடிக்கடி ஸ்டாப் எடுக்கிறோம். முன்னாடி போனோம், பொறுமையா போகல. ஜெயினா ரைட் ரைட்டு. ஏய் டயர் முக்கியம், வண்டி முக்கியம். 100 போட்டுருந்துச்சு. அவன் இப்ப 20 கிலோமீட்டர் போயிட்டான். அவனுக்கு இன்னும் 80 இருக்கான், நமக்கு இன்னும் 100 இருக்குல்ல. ஏதாச்சும் ஒரு கடையில் நிப்பாட்ட சொல்லு. பசிக்கலையா அவனுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கிளம்பு. இப்போ பாரு வா, மிரர் பார்க்கல ஒரு 2-3 இடத்துல அதை பார்த்தேன். மிரர் அடிக்கடி பார்க்கணும். திடீர்னு ஒரு காக்கரை வந்தேன் பார்த்தியா, நீ பார்க்கல தானே மிரர் அப்ப. கோயம்புத்தூருக்கு ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இன்னும் ஸ்டாப்பு ஸ்டாப்பாக எடுத்து போயிட்டுருக்காங்க.
என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. உனக்கு எது வேணுமா வாங்க. இந்தமாதிரி கோயம்புத்தூர் தான். ஆமாடா. ரோடுலாம் எப்படி இருக்கு? ஒரு டோல் ஆச்சு இருந்துச்சா? நம்ம ஊர்ல என்ன ரோடு வச்சிருக்காங்க, இத்தனை டோல் இருந்தால ஒரு வழியா பாத்தீங்கன்னா வேட்டுப்பாளையம் வந்தாச்சு. ஜூஸ் குடிக்கலாம்னு வந்தோம், சர்பத் இப்பதான் வந்தோம். அடுத்தவன் இது ஆகுறதுல உனக்கு அவ்வளவு கிளைமேட் வேற லெவல்ல இருக்காது. சீக்கிரம் மேல போகணும். மேல ஏறிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பஜ்ஜி வேணுமா? பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்தாச்சு. செம்மையாக நடுக்குது இங்கே.
நம்ம கூட தங்கி இருக்கிறது பாஸ் அப்படியே ரூம் நான் அதுக்குள்ள குளிச்சுக்கலாம் ரெடி ஆகிட்டியாட்டுக்கு BMW yes மொத்தம் மூணு ரூமு இந்த ரூம்ல கிஸ்மி இருக்கான்